தக்கரண தேர்வு பண்ணி நடவு பண்றதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி ஏதாவது பண்றீங்களா பொங்கல் வந்து கொண்டாடுறதுக்கு வந்து இந்த கரும்பு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கு ஆனா அது வந்து ஒவ்வொரு ட்ரிப்புலயும் விலை வாழ்ச்சி உயர்வுத குறையுத கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வளர்த்துறோம் நாலு ரூபா ஐம்பது பைசா பத்தாயிரம் கருக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வருது பத்து டேட் சாணத்தான் கொட்டணும் இதுக்கு பட்டம்னு சொன்னா எந்த பட்டம் கையாது சிறந்த பட்டம் சித்திரையில போட்டோம்னா பொங்கலுக்கு வரும் எத்தனை மாசம் கரும்பு கையாது இது வந்து பத்து மாசம் வணக்கம் விவசாயத்தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொங்கல் கரும்பு எப்படி விவசாயம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றேன் பனி எப்படி விவசாயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் பார்க்குறக்கும் பனி வாங்க பொங்கல் கரும்புன்னு வாங்க பன்னீர் கரும்புன்னு வாங்க அது வந்து மாவட்ட வாரியா வந்து வேறுபடும் எல்லாம் பன்னீர் கரும்பு எப்படி விவசாயம் பண்றது அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பொங்கல் கரும்பு பொங்கல் பக்கம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த விவசாயம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா இது போட விரும்புவர்கள் ஐயாவினுடைய ஆலோசனை பிரகாரம் நீங்க போட்டுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறாங்க சரிங்க உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்காங்க பேர் வடிவேல பேர் மாணிக்கம் திமிரிக்கோட்டை பச்சனமுட்டி கிராமம் வாம்பூர் சேலம் மாவட்டம் சரிங்க இத பத்தி விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எனக்கு வந்து அறுபது வயசு சரி விவரம் தெரிஞ்சு பதினேழுல எனக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் அந்த விவசாயம் சின்ன ப தான் விவசாயம் சரிங்க விவசாயம் இந்த கரும்பு இல்லாம மேல என்ன விவசாயம் நம்ம பண்ணிட்டு இருந்தேங்க நெல் போடுவோங்க கிழங்கு போடுவோம் கிழங்கு போடுங்க ஆனா வருஷத்துல ஒரு முறை வந்து இந்த பொங்கல் கரும்பு விவசாயம் பண்ணுவீங்க ஆமா நம்ம ஊர் வழக்குப்படி இது என்ன கரும்புன்னு ஐயா சொல்றாங்க இது வந்து பனி கரும்பு பனி கரும்பு ஒண்ணும் தெரியாதவங்க பொங்கல் கரும்பு இங்க லோக்கல் பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பனி கரும்பு பனி கரும்புன்னு ஏன்னா பனி டிசம்பர் மாசம் அந்த பனியில வரதுனால வந்து பனி கரும்புன்னு வச்சிருக்காங்களா இப்படி கூட இருக்கலாம் அந்த காலத்துல தான் இருக்குது இந்த ஏரியாவில அப்படி சரிங்க இந்த பனி கரும்பு விவசாயம் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு விவசாய நேர்களுக்காக சொல்லுங்க சித்திரைகளை போடுங்க ஓ பத்து மாதம் இதுக்கு வந்து டைம் பத்து மாதம் சித்திரையில போட்டால் இது வந்து கரண வேற இடத்துல வந்து ஒரு ஏழு மாசத்துக்கு கரும்பு கரணையா போடுவோம் மறுபடி அதை போட்டு திருப்பி அதை கட் பண்ணி மறுபடி போட்டால் தான் பொங்கலுக்கு வர மாதிரி இந்த கரும்பு கொண்டாடுவோம் ஆனால் அது வந்து ஒவ்வொரு ட்ரிப்புலேயும் விலவாய்ச்சி உயர்வுவதை குறையுதை எல்லாம் குறையுது ஆனால் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வளர்த்துறோம் அந்த பொங்கலுக்கு வேசுகிறோமே வியாபாரத்துக்கு கொடுக்கறதுக்கு வேசுறமே இந்த ஏரியா பூரா அந்த எங்காடு தோட்டம் எல்லாமே ரெண்டு ஏக்கரா தோட்டத்தில் எல்லாமே மாசு விவசாயம் தான் பண்ணுவோம் கரும்பான வரிசம் தவறாத நாங்கள் வந்து பொங்கல் கரும்பு போடுவோம் நடவுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம மண்ணை வந்து தயார் பண்ணணும் பண்படுத்துறது எப்படிங்கய்யா பண்படுத்துறதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நெல் நடணும் நெல் நட்டு அந்த நெல் அறுவடை பண்ணுறோம் ஆனால் இந்த வரிச்சை வந்து அது கருவும் போ நெல் நடுறத மறுபடி வந்து சித்திரையில் அது வந்து ஓட்டணும் சித்திரையில் வந்து மண்ணை நல்லா காய விட்டு நெல் இருக்கிறோம் நெல் இருந்த அடிச்ச உடனே அது மண்ணை காய விடுறோம் நல்லா காய்ஞ்ச உடனே அதுக்கப்புறம் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதெல்லாம் கொண்டாந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பத்து டாக்டரு சாணத்தை கொட்டணும் கொட்டி உடனே நேர விட்டு அதுக்கப்புறம் மேலே அப்படியே தண்ணி விடணும் மண் தண்ணி விட்ட உடனே பதமாக அந்த டேக்டருக்கு பதமாக வர மாதிரி ஓட்டணும் ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு கிளப்பியில விட்டு அஞ்சு கிளப்பியில் உழவு பண்ணுறோம் உழவு பண்ணதுக்கு பின்னாடி திருப்பி அந்த மண் உணரும் மண் உணர்ந்த உடனே லொட்டாட்டரை விட்டு அடித்து மண்ணை நைஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மாட்டில் ஏறு ஒரு மூணு அடி மாட்டில் ஆமாம் ஏறு மாட்டில் எல்லாம் ஓட்டணும் மூணடிக்கு அடிக்கு ஒரு இது பழக்கணும் அதுக்கப்புறம் ஆளுங்களை விட்டு ரெண்டு பக்கமும் மண் சைடு எடுத்து போட்டு அந்த நடு மத்தியில் கருணை வந்து பதிக்கிறோம் கருப்பு வந்து இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா காலுக்கு கால் எவ்வளோங்க இடைவெளி போடுங்க ரெண்டு அடிக்கு குறையக்கூடாது ரெண்டு அடிக்கு கால் கால் ஆமாம் மூணு அடியிலேருந்து ரெண்டு அடி ரெண்டு அடியும் வைக்கலாம் மூணு அடியும் வைக்கலாம் சரிங்க நம்ம எவ்வளோங்க வச்சிருக்கோம் நம்ம இப்போ வந்து ரெண்டே முக்கால் அடி வச்சிருக்கோம் ரெண்டே முக்கால் அடி பார்சல் மாதிரி கால் வந்து பெருசாக போடும் ஆமாம் பெருசாக போடுறதா காற்று ஓட்டம்

ஒன்பது பத்து மாசம் புடுங்கணும் புழுங்கணும் பத்து மாசம்னா ஒரு வருஷம் கரும்பு தானே ஆமா ஒரு வருஷம் வருது ஏன்னா அந்த உலவடை பண்ணி விவசாயம் அந்த காடு ஓட்டுறது உரம் போடுறது இதெல்லாம் வந்து நல்லா சரிங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா இப்ப நம்ம தரமான கரு விதை விதை தேர்வு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் எவ்வளவு அடியில நறுக்கி எடுத்துட்டு எத்தனை கண்ணு கனுரு பொட்டு போட்டா மூணு கனுவது பேர் வாங்கதா இது ஒண்ணு இந்த செயல் ஒண்ணு ல இது ஒண்ணுல இதுதான்

ஒன்றரை ஏக்கர் பண்ணிக்கனா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு செலவாயிடும் சரிங்கயா இப்ப வந்து நடவு பண்ண பிறகு மூணு நாள்ல வந்து இப்ப தண்ணி விட்டுதான் நடவு பண்றதுக்கு சிறந்த டைம் காலை நேரத்துல கூடாது வெயில் நேரத்தில் நடக்கூடாது எள நேரத்தில் நடணும் பதினோரு மணிக்கெல்லாம் நைட்டில் வந்து இப்போ அன்னைக்கு கரைனை கட் பண்ணுறோம் வண்டியில் எடுத்துக்கிட்டு வரோம் நம்ம தோட்டத்தில் நைட்டில் இறக்கி போடுறோம் உடனே காலையில் பதினோரு மணிக்கு உள்ளே மண்ணுக்குள்ளே பதிக்கணும் வெயிலில் பட்டுச்சுன்னா கரணை வந்து வெடிக்கும் அதுக்கு உள்ள தண்ணி உள்ளே போதுச்சின்னா அந்த கரணாக பயிர் வராது அப்படியே உள்ளே அழுகி போயிடும் மண்ணுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளேயே அழிக்கிறோம் அழிதான் அலையா சரிங்க இப்போ வந்து நடவு பண்ணிட்டோம் என்ன இடைவெளியில் நடவு பண்ணலாங்க கர்ணைக்கு கர்ணை ஒரு காலுக்கு எத்தனை கரனை வச்சு நடவு பண்ணுங்க அரை அடி கேப்புடலாம் அரை அடி ஆமா ஒரு கருணை இப்படி வைக்கிறோம்னா ஒரு அரை அடி கேப்பெல்லாம் இன்னொரு கருணை ஆ அப்படி வைக்கணும் ஐயா இப்போ நம்ம கரும்பு அரை அடிக்கு ஒரு கரும்பு வந்து நடவு பண்ணிடணும்னு சொல்லுங்கள் எப்படிங்க எப்படி நடவு பண்ணுறது நேராக நடவு பண்ணுங்க சாட்சி நடவு பண்ணணும் இப்படி சைடில் படுக்க வைக்கணும் படுக்கி படு ஆமா இப்படி படு பிடிக்க படுகு வைக்கிறோம்னா இப்போ அந்த முளப்பு வந்து இந்த சைடும் இந்த சைடும் வர மாதிரி வைக்கணும் ஓ இப்படி ஒரு கரும்பு இப்படி வச்சோம்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் வரணும் ஆமா இப்படி இது இருக்குது இல்லிங்க இது வந்து சைனில் தான் வரணும் ஆ சரிங்க சைனில் வரணும் இது வந்து மே மேலே வச்சா இது மேலே வந்துருங்க இது வந்து மண்ணுக்குள்ளே உள்ள இது வந்து அழிவிடும் இப்போ சைடில் வச்சோம்னா இந்த போயிதும் இது இதை மூணுமே மூட்டை வந்துடும் மேலே வந்து சைடில் வைக்கணும் சரிங்க வச்ச பிறகு வந்து ஒரு கருணை வைக்கிறப்ப அதில் எத்தனை கரும்புங்க அதை வைக்கும் போது மூணு வந்தாலும் வரலாம் அது நம்ம எருவு மண் சத்து கொடுக்கற பொருத்து சரி ஒரு மூணு பொட்டுக்கு ஆறும் வரலாம் அதை நம்ம அந்த இடத்துல அடிபட்டு கரையா மண் கரையாம உள்ள போந்துருச்சுன்னா அது வராதையும் போகலாம் சரிங்க வர போகலாம் அதுக்கு மண் கரையாமல் போடுறதுக்கு அதுக்கு மருந்து கொஞ்சம் போடணுங்க சரிங்க இப்போ விதைக்கரனை தேர்வு பண்ணி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி எதாவது பண்ணுறீங்களா அதை நேர்த்தி இந்த கரும்பு வந்து வேரில் வந்து நோய் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது மருந்தில் வந்து நினச்சி நடுறீங்களா அது மாதிரி எதாவது அது இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்ல அது வரைக்கும் அதுவும் பண்ணதில்லை அப்புறம் வேர் நோய் பூச்சி பவுடர் போடுவோம் பூச்சி பவுடர் அந்த பதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூச்சி பவுடர் வந்து அப்படியே கால் அந்த சந்து சந்துக்க மடையில் வந்து தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் அது மேலே வச்சு அழுதுவோம் Tchau, இப்போ வந்து கரும்பு நடவு பண்ண பிறகு வந்து இதுக்கு தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முருங்கையை கட்டணும் உயிர் தண்ணி எத்தனாவது நாள் கட்டலாம் உயிர் இருந்து என்ன இடைவெளியில கட்டலாம் பதிச்சு அன்னைக்கு விட்றோமா ஏழு நாள் ஏழு நாள் ஆறு நாள் ஆறு நாள் விடணும் அது மேல் மண் வந்து அப்படி பழுக்கும் வெயில் அடிக்கடி அப்படியே மேல் மண்ணும் ஈரமில்லாத கொஞ்சம் இழுப்பு வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து அதிகம் விடக்கூடாது பதிச்சு விட்டு ரெண்டாவது தண்ணி கட்டுறோம்னா அது வந்து அதிக தண்ணி விடக்கூடாதுங்க கம்மியாக அப்படியே செலாவை செலாவாக லைட்டாக விடணும் அப்போ தான் அந்த மண்ணினுடைய தன்மை வந்து கொஞ்சம் மண் அப்படி பத பத போதனும் அண்ணு உப்போம் அப்போ அந்த முளைப்பனுடைய தன்மை வந்து நல்லா பெரிய பெரிய கரும்பாக வரும் இப்போ வந்து ஏழு நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டால் போதுமான ஆமாம் அத்தனை நாளைக்கு ஒரு முறைங்க ஐயா நம்ம வந்து கரும்புக்கு வந்து மண்ணணிப்பு ரொம்ப அவசியம் ஆமாம் அதே மாதிரி களை எடுக்கிறது ரொம்ப அவசியம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை களை எடுக்கலாம் எவ்வளோ கால இடைவெளியில் களை எடுக்கலாம் பதினஞ்சு நாள் நாளைக்குள்ள மறுபடியும் நம்ம ஒரு கொத்து போட்டோம்னா லேடிஸ் வச்சு கொத்து போட்டோம்னா மறுபடி வந்து ஒரு தண்ணி கட்டணும்னா மறுபடியும் அந்த எருள் மண்ணல் இருக்கிற இதெல்லாம் வரும் பில்லுங்கள்லாம் சரி அது களை வந்து மறுபடியும் கலகட்டல கொத்தி எடுக்கணுங்க மறுபடியும் ஆமா அது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒன்று எடுத்தாங்க பத்து மாச கருமன்னு சொல்லிக்கிறீங்க எத்தனை களை எடுக்கணும் ஏழு களை ஆமா இப்ப முதல் களை எத்தனை நாள்ல எடுக்க ஆரம்பிக்கணும் எத்தனை முத களை வந்து போட்டு கரெக்டாக இருபது நாள்லயே எடுக்கணும் இருபது நாள் கழிச்சு இன்னொரு களை எத்தனை நாள் திருப்பி அந்த பதினஞ்சு நாள்லயே வரும் அப்படி பதினஞ்சு நாள் இருபது நாள் நாள் இருபது நாள் அதுக்கு மேல எல்லாம் விட்டோம்னா பயிர் வராது பில்லு அதிகம் அதை போட்டு மூடிக்கும் சரிங்க ஒரு களை எடுக்கணும்னா இப்ப ஒன்றரை ஏக்கருக்கு எவ்வளவு செலவு ஆகுது பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இப்ப ஏழு களைனா அதுவே எழுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் அதான் விவசாயத்துல ஒண்ணும் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் அது ஒரு எழுபதாயிரம் ஆயிடுச்சு கரணம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்லி எரு எரு அதெல்லாம் சொல்ல போனா அதுல ஒரு ஒன்றரை லட்சம் இருபது வரல இதுவே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பக்கம் வந்துருது இப்ப இந்த அதை செலவு பண்ணி நம்ம காடு குறையா போடக்கூடாதுன்னு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமா ஒழிஞ்சு இதில் வந்து வருமானம்லாம் ஒன்றும் இல்லைங்க சரிங்க வருமானம் ஒன்றும் இல்லை குறையா கிடந்தா பாக்குறீங்க கொஞ்சம் இதா பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படியே நாமளும் மோசி பிடிச்சி தான் பண்ணுற மாதிரி விவசாயத்தை ஒன்றும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை சரிங்க இப்போ நம்ம வந்து களை எடுத்து மண் அணைப்பு பண்ணிடுறோம் இதுக்கு ஏதாவது உரங்கள் கொடுக்குறீங்களா ஏற்கனவே வந்து தொழு உரம் இயற்கை உரம் கொடுத்துட்டீங்க இதுக்கு ஏதாவது ரசாயன உரம் கொடுத்துருக்கீங்களா ரசாயன உரமும் கொடுப்போம் ஒரு மூணு மாசம் கழிச்சு தான் டிஏபி போடும் மூணு மாசம் கழிச்சு ஒன்றரை ஏக்கருக்கு எவ்வளவு மூட்டை டிஏபி போட்டிருக்கீங்க மூணு மூட்டை போடும் மூணு மூட்டை போடும் அது எப்படிங்க அடியில சைடுல அப்படியே போட்டுக்கிட்டே போகணும் அந்த வேர் வந்தோம்னா பயிர் வந்து இவ்வளவு சைஸ் வந்துடணும் மூணு மாசம் வந்ததுக்குள்ள இவ்வளவு வந்துடும் இவ்வளவு உடனே அந்த சைடுல அப்படியே போட்டுக்கிட்டே போனோம்னா அது பரவாயில்ல ஒரே இடத்துல வைக்க கூடாது பயிர் செத்துரும் அப்படியே வாய்க்காலில் போடும் வாய்க்கால் அப்படியே இறச்சி விட்டுட்டே போகணும் ஒரே இடத்துல போடணும் பயிர் செத்துரும் அதனால இறச்சி விட்டோம்னா பரவாயில்ல டிஏபி எதுக்குங்க போடுறோம் நம்ம அது கொஞ்சம் மண் தனிமையும் எடுத்து கொடுக்கணும் அந்த எருவுலாம் போட்டோம்ல அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் சரிங்க அந்த பொங்கல் கரும்புக்கு பன்னீர் கரும்புக்கு வந்து ஏதாவது வந்து நோய் தாக்கம் இருக்கா இது வரைக்கும் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நோய்ங்க வந்திருக்கு அந்த குருத்துலாம் வந்து அந்த மாதிரி வருதுங்களா இந்த மாதிரி சோய சோதா இந்த மாதிரி வேக்காடா வருதுங்க பாருங்களா இது குருத்து தான் பாருங்களா

வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் மானத்தை எதிர்பார்த்திருக்கிற மழை விடாத மழை பெஞ்சா இப்ப மழை பெய்யறதுனால நோய் இல்ல இல்ல மழை பெய்யறதுனால நோய் வராதுங்க பூச்சி அரிக்கும் அந்த குருத்து பூச்சியில வந்து அந்த புழுகள் வந்து அண்டம் சரிங்க இப்ப வேர் நோய் ஏதாவது இந்த கரும்புக்கு வந்திருக்கு வேர் நோய் வரும் என்னன்னு வேர் நோய் ஆஹ் மண் புழு மாதிரி உள்ள அரிக்கும் வேர் வேர்க போதும் நிறையா வந்து கரும்புக்கு வந்து அதிகமா இருக்குங்களா ஆமா அதை கட்டுப்படுத்துறதுக்கு அது கட்டுப்படுறதுக்கு வந்து குரோன மரம் தான் போடும் ஓஹோ அது எவ்வளோங்க ஏக்கராவுக்கு எவ்வளோ அதுக்கு ஒரு மருந்து அக்ரிங்கி கொடுப்பாங்க சொட்டு மருந்து மாதிரி அந்த தண்ணி அப்படியே கரைச்சி விடுவோம் அப்படி மடையில் தண்ணி பாயும் போது அது அப்படியே சொட்டு சொட்டா வர்ற மாதிரி விட்டா அந்த அந்த பூச்சி வந்து உள் மண்ணுக்குள்ள இருக்காங்க சரிங்க இப்போ இந்த கரும்புக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து காவா பாசனம் நம்ம பாசால் முறையில் போட்டிருக்கோம் ஆமாம் காவா பாசனம் பெஸ்ட்டுங்களா இல்லை வந்து சொட்டு நீர் பாசனம் பெஸ்ட்டுங்களா சுட்டி நீர் பாசனம் பெஸ்ட்டு அது வளைச்சி வளைச்சி அது தண்ணி வந்து கம்மியாக பிடிக்கும் இது வந்து அதிகமாக பிடிக்கும் நீர் நீர் நிலை அதிகமாக இருக்கிறவங்க இதை பண்ணலாம் நீர் நிலை கம்மியாக இருக்கிறவங்க சுட்டு நீர் பாசனம் பண்ணலாம் ஆனால் வேலை ஒன்றே தான் வேலை ஒன்று தான் வேலை ஒன்று தான் இது வந்து பெருசாக ஒரு வருமானம் நிறைய இதுக்கு வந்து நம்ம முதலீட்டாக பண்ணணும் அதில் வந்து குறைவான வருமானம் நிறைவான வருமானமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த பயிர் வந்து நீங்க தொடர்ச்சியாக பண்ணுறீங்க பெரிய ஒரு லாபம் இல்லை பெரிய நஷ்டத்தில் ஒரு சமயம் வந்து முடிஞ்சிருது ஒரு சமயம் லாபம் கிடைக்குது அப்படின்னா இந்த பயிரே மா தொடர்ச்சியாக நீங்கள் பயிரிடுறீங்க இதுக்கு என்னங்கையா காரணம் இதுக்கு என்ன காரணம்னா விவசாயிக்கு ஒரு சந்த மகிழ்ச்சியான இதை பொங்கல் தை பண்டிகைங்கிறது உழவருக்கு உண்டான பண்டிகை அது அந்த பண்டிகை கொண்டாடும் போது அது ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டு வாசப்பொங்கல் வைக்கும் போதோ பட்டி பொங்கல் வைக்கும் போதோ அந்த மாட்டை மாடு கட்டி மாட்டிலாலையும் நாமளும் பொழச்சோம் ஏன்னா அது நம்ம ஆரம்பத்தில் உழைச்சி இப்போ தான் இன்றைக்கி டேட்டி அது வந்துருச்சு அன்னைக்கு வந்து மாட்டுனால தான் நாம வாழ்ந்தோம் அது மாதிரி அதுக்குன்னு ஒரு பண்டிகை வரும்போது வரும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அதை போது அன்னைக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியா சொன்ன மாதிரிதான் தொடர்ச்சியா வந்து இந்த கரும்பு வந்து நஷ்டமானாலும் லாபம் வந்தாலும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காருன்னா அந்த உழவர் திருநாள் வந்து கொண்டாடுறதுக்கு நம்மள தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறது பொங்கல் வந்து கொண்டாடுறதுக்கு வந்து இந்த கரும்பு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கு நம்ம பொங்கல்னு சொன்னாவே இந்த கரும்பு தான் நமக்கு ஞாபகம் வரும் அதனால வந்து இது தொடர்ச்சியா செய்யறாரு ஐயா சொன்ன மாதிரி இந்த விவசாயத்துக்கு வந்து தொடர்ச்சியா ஆதரவு பண்ணனும் நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்துட கூடாது நம்மளுடைய பாரம்பரிய பொங்கல் தினம் வந்து இத கொண்டாடணும் சிறப்பா கொண்டாடணும் ஏன்னா அவர் உற்பத்தி பண்ணி கொடுக்கறாரு இவ்வளவு செலவாகுது இருந்தாலும் வந்து மனமகிழ்ச்சியோட இந்த கரும்பு வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு அந்த பொங்கல் கொண்டாடுறப்ப அந்த மகிழ்ச்சியை எனக்கு போகுதுன்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காரு நிறைய விஷயம் தொடர்ந்து பேசலாம் அடுத்தடுத்த அடுத்த சந்திக்கலாம் பொங்கல் வல்லாததுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி விவசாயம் அறிவோம் விவசாயம் செய்வோம்